தமிழால் இணைந்த அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். மயில்களை பற்றி நாம் பள்ளி பாட புத்தகத்திலேயே படித்திருப்போம். இந்தியாவின் தேசிய பறவையாக இருக்கும் மயில்கள் மிகவும் கவர்ச்சியான பறவையாக பார்க்கப்படுகிறது. இத்தகைய சிறப்பு பெற்ற பறவை இனமான மயில்களை பற்றி உங்களுக்கு தெரியாத சில தகவல்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மயில்களின் ஆயுட்காலம். மயில்கள் 20 ஆண்டுகள் வரை உயிர் வாழும் தன்மை கொண்டது. ஆனால் பூங்காக்கள் மற்றும் மனித தடைக்கு உட்பட்ட பகுதிகளில் 40 ஆண்டுகள் வரை உயிர் வாழும். இந்தியாவில் பெரும்பாலான மயில்கள் மனிதர்கள் வேட்டையாடுவதால் உயிரிழக்கின்றன. மயில்களுக்கு நீச்சல் தெரியுமா? கால் விரல்களிடையே ஜவ்வுகள் இருந்தாலும் மயில்கள் நீச்சல் அடிப்பதில்லை. அதன் ஜவ்வுகள் தரைப்பகுதிகளிலேயும் மரங்களிலேயும் பற்றிக்கொள்ள மட்டுமே உதவுகின்றன. ஆண் மயில்கள் அழகான தோகையை கொண்டிருந்தாலும் அது நீச்சல் அடிக்க உதவுவதில்லை. மயில்களின் வடிவம். பொதுவாக மயில்களின் உடல் அழகான வடிவம் கொண்டிருப்பதால் கண்களை கொள்ளை கொள்கிறது. உலகில் பல வகை மயில்கள் இருந்தாலும் அவை இந்திய மயில்கள் போல அழகாக இருப்பதில்லை. பார்ப்பதற்கு பெண் மயில்களை விட ஆண் மயில்கள் தான் மிகவும் அழகாக இருப்பவை. இருந்தாலும் கவிஞர்கள் மயில் போல பொண்ணு ஒன்று என்று கற்பனை செய்வதெல்லாம் ஆண் மயிலை மனதில் நினைத்து என்பது மட்டும் முரணாகவே இருக்கிறது. மயில்களின் இனச்சேர்க்கை மற்றும் முட்டையிடுதல். மயில் எப்படி இனப்பெருக்கம் செய்கிறது என்பது பற்றி ஏராளமான கட்டுக்கதைகள் உண்டு. ஆனால் உண்மை இதுதான், பெண் மயில்களை கவர ஆண் மயில் தன் தோகையை விரித்து ஆடுகின்றன. பிறகு கவரப்பட்ட பெண் மயிலுடன் இனச்சேர்க்கை முடிந்த பின் பெண் மயில்கள் 3 முதல் 6 முட்டைகள் இடும். அது அடைக்காத்து குஞ்சு பொறித்து வளரும் வரை கோழிகளைப் போன்று தாய் மயில் அவற்றை பாதுகாக்கும். மயில்கள் எழுப்பும் ஒலி. மயில்களால் 11 வித்தியாசமான ஒலிகளை எழுப்ப முடியும். அந்த ஒலிகள் மனிதர்களுக்கு எரிச்சல் ஊட்டுவதாகவே இருக்கும். பொதுவாக மயில்கள் மலையை அறிவிக்க ஒலி எழுப்புகின்றன. நாய்கள் எழுப்பும் ஒலியை குறைத்தல் என்பது போல மயில்கள் எழுப்பும் ஒலியை அகவுதல் என்கிறோம். அந்த ஒலியை சற்று நீங்களே கேளுங்கள். பாம்பு விசஸ் மயில். காடுகளிலும் வயல்களிலும் மயில்கள் சில நேரங்களில் பாம்புகளை காண நேரிடுகிறது. விஷ பாம்புகளே ஆனாலும் மயில்கள் தான் நிச்சயம் வெல்லும். மயில்கள் பாம்புகளை பிடித்து உண்ணும். இந்தியாவில் வீட்டில் மயில்கள் வளர்க்க அனுமதி இல்லை. கோவில்களில் வளர்க்கப்படும் மயில்கள் அந்த பகுதிகளில் உள்ள பாம்புகளை துரத்துகின்றன. மயிலின் பறக்கும் தன்மை. மயில்களுக்கு அழகான நீண்ட தோகை இருந்தாலும் நெடுதூரம் பறக்க இயலாது. அவை குறிப்பிட்ட தூரம் மட்டுமே பறக்கின்றது. அதிலும் குறிப்பாக தன்னை ஆபத்திலிருந்து காத்து கொள்ளவே பறக்கின்றன. மயில் என்ன சாப்பிடும்? மயில்கள் தாவரங்கள், விதைகள், பூக்கள், எறும்புகள், தானியங்கள் மற்றும் சிறிய பாம்புகள், தவளைகள், வண்ணத்து பூச்சிகள், எலிகள் உள்ளிட்டவற்றை உண்ணுகின்றன. மயில்கள் அழிய காரணம் என்ன? வேட்டையாடுதல் மற்றும் மக்கள் தொகை பெருக்கம் உள்ளிட்ட காரணங்களால் மயில்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. இந்தியாவில் தற்போது மிகவும் குறைந்த அளவிலான மயில்களே உள்ளன. இத்தகைய கண்ணுக்கு அழகான மயில்களை ரசிக்கும் பொழுது இவை அனைத்தையும் நினைவுபடுத்தி பாருங்கள். அவை அற்புதமான படைப்பாகவும் உங்களுக்கு தோன்றும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள் பல.